கவின் ரியலிஸ்ட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து யூடிஎஸ் டைப் ப்ராப்பர்ட்டி, அதாவது கிரவுண்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிரவுண்டு லேண்ட் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரவுண்ட் லேண்டில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அது யூடிஎஸ் டைப்பில் எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க. ஒரு ஒரு ஃப்ளோர் ஒருத்தர் வாங்கிட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு தேர்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் ஒரே ஓனர் தான். இந்த லிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, 25 பைக் பார்க்குறீங்க இருக்குது, ஒரு கார் பார்க்கிங். இந்த ஃப்ளோருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இப்போது உள்ளே போகலாம், உள்ளே என்டர் பண்ண. இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் கால் சென்டர் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க, கால் சென்டர் வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,75 வரைக்கும் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. மாதம் வந்து 1,70,000 ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 2,800 ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் வந்து 1,200 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது, 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். நுங்கம்பாக்கம் ரோட்லேருந்து பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் தான் வரும் உங்களுக்கு, மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து ரிசப்ஷன் ஏரியா வச்சுருக்காங்க அவங்க. இப்போது கால் சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ரிசப்ஷன் ஏரியா அங்கே வந்து வச்சுருக்காங்க. நல்லா ஃபால்ஸ் சீலிங் எல்லாமே பண்ணி நிறைய செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படியே இருக்குது உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. காமனாக வந்து வெளியில் பாத்ரூம் வந்து டாய்லெட் இருக்குது. வாஷ்ரூம் உள்ள வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒரு எம்டியோட ரூம் வச்சுருக்காங்க, தனியாக வந்து ஒரு ரூம் செட்டப்பு, சின்ன கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எம்டி ரூமாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், இல்லை கான்ஃபரன்ஸ் ரூம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் நான் வச்சிட்ருக்கேன், நான் செட்டப் ஆஃபீஸ் செட்டப் போட போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ரெண்டல் வரணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்தலாம். இதிலே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூம் இது. ஆக்சுவலாக கான்ஃபரன்ஸ் ரூம்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஃபால் சீலிங், லைட்டிங் எல்லாமே செட்டப் அப்படியே இருக்குது உங்களுக்கு. இது ரிசப்ஷன் ஏரியா. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இது வந்து கிச்சன், இது மாதிரி டைனிங் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்காக அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க. செட்டப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு, டைனிங் ப்ளஸ் அவங்க சமையல் ஏதாவது காஃபி ஃபீ போடணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு இங்கே சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பவர் பேக்கப்புக்காக வச்சுருக்காங்க, யூபிஎஸ் பவர் லைன்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நீங்கள் ஒரு கால் சென்டரோ இல்லை ஐடி கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு இடம். இல்லை அப்படியே நீங்கள் வாங்கி ரெண்ட்டுக்கும் விடலாம், ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் என்ன மாதிரியான செட்டப் வந்தாலும் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு செட்டப் உள்ள ஒர்க் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து டோர் இதான், மெயின் டோரு. மெயின் டோர் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் நாங்கள் அங்கே பிரிச்சிருக்காங்க. பிசிஸ் வந்து போட்டு சேர் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக வந்து கேபின் கேபினாக பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 60-75 கேபின் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு வந்து பவர் பேக்கப்புக்காக எல்லாமே வச்சுருக்காங்க திங்ஸ். பவர் பேக்கப் ஏரியா நல்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஹைட் ஏற்றி அதில் வச்சுருக்காங்க, தனி ரூம் வச்சுருக்காங்க. இதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா 60 ஸ்டேஷன், 60 to 75 ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு. அதில் கேபின் கேபினாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் இதே செட்டப்பில் அப்படியே யூஸ் பண்ணனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு மாதிரி செட்டப் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஐடியாக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளவே வந்து பாத்ரூமும் இருக்குது உங்களுக்கு, வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது உங்களுக்கு. நிறைய பில்லர் போட்டு தான் ஸ்ட்ராங்காக கட்டிருக்காங்க பாருங்கள். 1, 2 அந்த பக்கம் பில்லர் இருக்குது உங்களுக்கு. பில்டிங் வந்து 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங், 2,800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 1,200 வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட லேண்டோட காஸ்ட்டே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். நுங்கம்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு போனீங்கன்னா மினிமம் 5 அந்த ரேஞ்சில் வந்துடும் மினிமம். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஆஃப் கிரவுண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 2.5 கோடி ரூபா வந்துடும். இங்கே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க 2. இந்த பக்கம் வந்து வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து ஒரு 50 மீட்டர் தான் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,500 பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. ரெண்டல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க மாதம். அதே மாதிரி நீங்களும் வந்து வாடகை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதோடய ப்ரைஸ் வந்து 3.5 கோடி ரூபா வருது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன்.
தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணித்தரோம். தேங்க்யூ. நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி அட்மின் மெசேஜ் தான் தேவைப்படுறது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃப்ளோரில் நம்ம பார்த்துருந்தோம், முடிச்சுட்டு இப்போ வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம் உங்களுக்கு, லிஃப்ட்டில் தேர்ட் ஃப்ளோர் வந்துடும் நம்ம. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு. இதுலேயும் வந்து ஒரு ஆஃபீஸ் தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன் வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹாலை வந்து பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஷூ ரேக் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. லைட் இல்லை இப்போதைக்கு, பவர் இல்லை, அதுக்கு ஷூ ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் 2800 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப்பு, 1200 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இது ஒரு பார்த்தோம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு டாய்லெட் இருந்திருக்கு, அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து டாய்லெட் இருந்திருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். உள்ளே வந்து இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கமாக வழி வரலாம், பெரிய ஹால். உள்ள பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ஸ்டேஜ் வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. லைட்டில் இருந்தாலும் கிளியராக தெரில அவங்களுக்கு. பெரிய ஹாலாக கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டோர் வழியாக வந்தேன், இப்போ நான் இப்படி வெளியே வரேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் உள்ளே வரலாம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்காங்க, ரிசப்ஷன் கம் ஆஃபீஸு. நீங்கள் என்ன மாதிரி வேணால் செட்டப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் 60 அப்படின்னு சொல்லி ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் டிசைன்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க அவங்க. பார்ட்டிஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேபினாக பிரிச்சுருக்காங்க, சிஸ்டமுக்கு வந்து கேபின் கேபினாக பிரிச்சுருக்காங்க. இருந்த ஒரு 15 ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சைடில் வெளில போனீங்க நிறைய கபோர்ட்ஸ் மேலெலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் போட்டிருக்காங்க, இங்கேயும் ஒரு ரூம் இருக்கும், இங்கேயும் பார்ட்டிஷன் பிரிச்சுருக்காங்க கேபின் கேபினாக. வெளில வந்து கேன்டீனுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. வெளியில் அவுட் சைடில் ஓப்பனாக சாப்பிட்ற மாதிரி தான் கேன்டீன் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம் இதில் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பெரிய மாதிரி பிரிச்சுட்டாங்க. பெருசாக வந்து பிரிச்சுருக்காங்க. கேன்டீன் மாதிரி சாப்பிட்டு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்காக. அதே தான் 2800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்துட்டு யூடிஎஸ் வரும். 15 பைக் பார்க் இருக்குதுக்கு, ஒரு கார் பார்க்கிங்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை, என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.